엄마. சின்ன வயசுல அம்மா வளர்ந்து வந்தா இந்த பாஸ்கர். பிரச்சனை இல்லைங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு மூணு அம்மா கிடைச்சாங்க நண்பர்களா. வீட்டில் ஹாஸ்டல்னு போய் சொல்லிட்டு இவனுக்காக ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஆனா இப்ப பாஸ்கர் இருக்கும், பாஸ்கரால நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைனா, அதாங்க போன மாசம் வரைக்கும் பாஸ்கர் மாதிரி சந்தோஷமான மாதிரி பார்த்துருக்கவே முடியாதுங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணா அது பேர் கூட வீச்சர் ஷேக் பண்ணா திவ்யாண்ட ஒரு பொண்ணு, ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இவன் ஆயம்ச்சான் ஹாயில் ஆரம்பித்தேன். அவங்க ரிலேஷன்ஷிப் ரெண்டே வாரத்தில் லவ் ஆயிடுச்சு. ஹலோ டேய், வந்து தொலைடா. என்ன டேய், என் பேர் என்ன? திவ்யா. என் ஃபுல் நேம் திவ்யா ராமகிருஷ்ணன். டேய், இனிமே திவ்யா பாஸ்கர். புரியல, அப்போ போய் சுட்டி டிவி. போ போ போ. போலீஸ்காரன் கூட நல்லா பண்ற எவ்வளோ பண்ணான், பட் அவனுக்காண்டி நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். பட் நாங்கள் பொறுத்துக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணான். திவ்யா, எங்கள் அம்மா இன்னும் சாகலை. என்ன சொல்ற? ஒரு ரூபத்தில் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இந்த பார் பாஸ்கர், ஓ லவ் உன்னோட, அதுக்காண்டி நீ அவனை அம்மாவோட கம்பேர் பண்ண சரியா? குமார், இந்த பார், அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்லை, எங்கள் எல்லாத்துக்கும் தான் அம்மா. டே ஆஹா, எங்கள் ஐயா நீட்டிட்டியா? டேய் சொல்லுடா. அது மச்சான், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிடா, பட் ஐ அக்ரி. கெமிஸ்ட்ரிக்கு இதுக்கு இவ்வளோ பேர் சொல்கிறோம்லடா, எதுக்கு அத்தை வேலை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், யாழ் எங்கள் அம்மாவெல்லாம் கம்பேர் பண்ணல, ஆனால் யாழ் எனக்கு ஃப்ளார் மாதிரி. அவங்க அம்மா பேர் மலர், அதைத்தான் இங்கிலீஷில் ஃப்ளார்ன்றான். இதை சொன்னால் நம்மளை அடிப்பாங்க. டைரக்டர் நம்மளுக்கு காமெடி ரோல் தானே கொடுத்துருக்கேன். ஹாப்பியாக போய்கிட்டு இருந்த அவங்களோட லவ் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி மாறிடுச்சு. என்னடா பிரச்சனை உனக்கு? நான் ஆன்லைனில் இருந்தால் உனக்கு என்னடா பிரச்சனை? சைக்காடா நீ? ஸ்டேட்டஸ் வச்சா ஏன் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு கேட்குற, மாற்றினா ஏன் மாற்றினேன்னு கேட்குற, என்னதான்டா பிரச்சனை உனக்கு? நீ ஆன்லைனில் இருக்கிறது என் பிரச்சனையே கிடையாது, ஆனால் அவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்க ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டேன். அது என்னோட சிச்சுவேஷன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் 28 மட்டும் மெசேஜ் கார்டு போட்டு மெசேஜ் பண்ணுறேன். ஓ, சொல்லி காமிக்கிறியா? இனிமே என் மூஞ்சிலே முடிக்காது. சைக்கா கேட்குறேன் மச்சான், சொல்லு மச்சான், நான் சைக்கா? சை டேய் சைக்கா மச்சான், சைக்கா சைக்கோட குடும்பம் தெரியாம. பட் எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு எங்களோட பாஸ் திருப்பி வேணும். ஆமாங்க, இந்த லவ்வுக்கும் இந்த லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடக்கிற ஆக்சிடென்ட் தான் இந்த படம். கால் பாஸ்கர். ஹலோ சொல்லுடி. எப்போ? இப்போதான். யார் கூட? ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்ப சொல்ற? முன்னாடியே சொன்னா தேவையில்லாம சண்டை போடுவ, எதுக்கு வம்பு? நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ,
கோடையில் சீசன் தொடங்கியது. டேய் அஸ்வின், இன்னைக்கு மீட் பண்ணுவோன்னு சொன்னா மச்சான், இப்போ ஃபோன் பண்ணி நான் தஞ்சாவூர் போறேன்னு சொல்றான் மச்சான். முன்னால் சாப்பிடல எதுவும் பண்ணல, செம்ம காண்டாதுரா எனக்கு. எப்போ போறா? கிளம்பி போயிட்டா மச்சான். போயிட்டாளா? சரி அப்ப நம்ம கோடை போவோம். டேய் டயத்த பாற. டேய் இப்போ கிளம்பினா இருட்டுறதுக்குள்ள ஹில்லேரி இல்லடா. இஸ் இட் யா மச்சான், அப்ப ஹோம் மேட் ஆண்டிக்கலாம், ஹோம்லி சாக்லேட் வாங்கி கொடுப்போம் மச்சான். இந்த வீடியோ நம்ம போலாம், நம்ம போலாம். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் தம்பி பாஸ்கர், காதல் பிரச்சனையா? ஆமா சுவாமி. இங்க பாரப்பா, கட்டப்பா ஏன் பாகுபலிய கொன்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. இது காதல் நிறைவேறும், பொறுமையா இரு. காட் பிளஸ் யூ. வரேன்ப்பா தம்பி. இந்த சாங்கு நானே ஆளாடி இருந்தா எப்படி இருந்திருக்கேன்? அண்ணே இருக்கேம்மா, பயப்படாம சொல்லு. உனக்கு நம்ம தினேஷ பிடிக்குமா இல்ல நம்ம பாஸ்கரை பிடிக்குமா? எனக்கு இவனை தான் பிடிக்கும். கர்ம வரையடா எனக்கு ஃப்ளார் மாதிரி. தூ அனே அனே அனே. டேய் யாரா நீங்களா? கொடைக்கல வரைக்கும் வந்துட்டு போ. சீசன் டைம் எங்கேயுமே ரூம் கிடைக்கல. ஆமா சீசன் டைம்ல கிடைக்காது, அதுக்கு எங்கேயா வந்தீங்க? அதான் நீங்க காட்டேஜ்ல ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. காட்டேஜ்ல வேலை நடந்துருக்கு தம்பி, அதுவும் போக அதெல்லாம் முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க, வேலை கிடைக்காங்க, கிளம்புங்க. அனே வேலைக்கு வர மாட்டேன், வேலையை சரக்கு இருக்கேன், காசு வேணாலும் வாங்கிக்கல. சத்தம் போடாம போங்கடா. அவளுக்கான ரெண்டாவது ஆண்டால பார்த்த மாதிரியே இருக்கு அலமேலு சொன்னாட்டம் அழாதமான்னு சொன்னேன். கல்யாண நான் அம்மாவா? அந்த ஆடு கரண்ட்டுக்கு கூட பிடிக்கல. மூடுறா கதவை. சத்தம் டீ பிரச்சனடா, டீ பிரச்சனா. அவன் பெரிய ஃப்ராடு, நம்மளை பயமுடுத்து தான் பிளான் பண்ணி.
கத்துறாண்டா, ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவேன், வாடா நீ, நீயா சோடா போடா ஃபூல்ஸ். டே பிரச்சனா, டே டே பிரச்சனா. அதை விட நாள் எனக்கு என்ன மாதிரி, பாஸ்கர் பாஸ்கர் டே, என்னடா நீங்க என்ன கத்துறீங்க? லைட்டர் பத்த வச்சு ஏதோ தெரிஞ்சு மச்சான், சத்தியமா ஏதோ தெரிஞ்சு மச்சான். என்கிட்டே விளாடுறீங்களா? சத்தியமா பாப்போம். வேணா 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 வேணா. ஏய் எங்கடா? ஏய் எந்த ஒரு உருவத்தையும் கண்ணில் காட்டாம கூட்டிட்டு போயிட்டேன்னா அஸ்வின பழனி மலை வரைக்கும் பாத யாத்திரை வந்து தொழுக சொல்றேன். யார் இந்த பைத்தியக்காரன் தனியா கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் பாஸ், என்ன பண்றீங்க பாஸ்? நானும் தான் பாஸ் சொன்னேன், உங்க தங்கச்சி தான் என்ன கொடைக்கால் கூட்டு வந்தாங்க. தங்கச்சியா? உங்களை பார்த்தோன்னே ஓடிலாம் கூட சொன்னேன் பாஸ். நானு இங்க பாருங்க பாஸ், அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹாரர் மியூசிக் பிளே பண்ண சொல்லி. ஐயோ திவ்யா, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தஞ்சூர் வரைக்கும் போறேன். ரெண்டாவது நம்பர் நம்பரு. இந்த பக்கம் பாதம் இருக்கு, நான் அப்படி கீழே பாத்ரூம் போயிட்டு பேக் எடுத்துறேன். உண்மையிலேயே நீ இந்த ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி அழகா தாண்டி இருக்க. சும்மா போய் சொல்லாத. ப்ராமிஸ் அடி. நிஜமாவா? என்ன நம்ப மாட்டியா நீ? இந்த பக்கம் போலாமா இல்ல இந்த பக்கம் போலாமா? சாரி, நேச்சர் கால். இந்த பக்கமே போவோம். அபருது பருது அப்பலகு பலகு. பாஸ்கர் உன் ஃப்ளாரு திவ்யா. பாஸ், இது ஆர்த்தி பாஸ். ஆர்த்தியா? ஆர்த்தியா? ஹே, உண்மையான பேர் என்ன? இமயா. ஏய், நீ பேயே இல்ல. ஹாரர் எஃபெக்ட் ஆமா. டேய், அவளை கொன்றலாம்டா. கொன்னுட்டு பேச கூட நான் பாத்துக்கிறேன், முடிச்சு விடுங்க. லைஃப் லாங் நம்ம ஏன் பாஸ் கஷ்டப்படணும்? ஹே, கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட். ஹே, நீ இல்ல, உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நானும் மனசார தான் பாஸ் லவ் பண்ணேன், ஆனால் மனசார உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. உங்க எல்லாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க பாஸ். பாஸ் பாஸ் பாஸ், ஒரு சின்ன டவுட் பாஸ். சொல்லுங்க பாஸ். அருள் ஏன் பாஸ் அந்த மியூசிக்? ஹாரர் மியூசிக் தான் பாஸ் டவுன்லோட் பண்ணேன். பிளேலிஸ்டில் ஹாரருக்கு பதிலாக ஹரஹரன் டைப் பண்ணேன் பாஸ். வாட்ச்மேன் அவங்க தெரிஞ்சவர் தான், நான் பேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் உள்ளே தங்கி வரேன் பாஸ். தேங்க்யூ பாஸ்.
டேய் காலையில 10 மணிக்கே வாடா. நான் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டேன்ல மச்சான். லவ் ஃபெயிலியரா? டேய் நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்தாச்சுரா, இதெல்லாம் உனக்கு சத்தியமாக செட்டே ஆகலை சரியா? வாழ் பேரே மொதல் உனக்கு என்னன்னு சொல்லி தெரியல. திவ்யான்ற, ஆர்த்தின்ற, அதுவும் அன்னைக்கு கொடுத்த வந்து இமையா அப்படிங்குது என்ன இதெல்லாம்? ஆ வாழை நீ என்னமோ சொல்லுவியே, என்ன சொல்லுவ? வாழை உனக்கு என்ன மாதிரி சொல்கிறா? யார் எனக்கு ஃப்ளார் மாதிரி? ஆ ஃப்ளார் மாதிரி. ஃப்ளார்க்கு என்ன இருக்கும் தெரியுமா? டேய் ஃப்ளார்க்கு என்ன இருக்கும்? பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான் பயாலஜி டீச்சர் மச்சி. லீஃப் மச்சி, லீஃப். லீஃபு கீழே? ம், லீஃபு கீழே. ஸ்டெம், ஸ்டெம், ஸ்டெம்மு கீழே. ரூட்டு அதான் வாழ், தெரிஞ்சுக்கோ. செம்ம காண்டா அது, எந்திரிச்சு போயிருங்க. சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? கூல், இந்த இருக்கு சரியா, இந்த சாங் சரியா, நீயே இமேஜின் பண்ணிப்பார். டேய் இப்போ நீ மேலே பாடுறா. அண்ணே இருக்கீமா, பயப்படாமல் சொல்லு. உனக்கு நம்ம வருணை பிடிக்குமா இல்லை நம்ம பாஸ்கரை பிடிக்குமா? எனக்கு இவனை பிடிக்கும். இவனை ரொம்ப பிடிக்கும். மேடம் இது உங்க டயலாகே இல்ல. உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குறிச்சி பூக்காவடா 12 வருஷம் காத்திருந்தேன். சரி இப்போ உன் ஆளை பத்தி தெரியாமையே உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னம்மா, 2010 2011 வரைக்கும் நீ அவனை ஏமாத்திருக்க, அதுக்கான அத்தனை எவிடன்ஸும் அவன் வச்சிருக்கான், உண்மைதானா? இல்லையே. என்ன சொல்ற? இல்லையே மேம். அப்புறம் 2013 வரைக்கும் தான் நான் இவனை ஏமாத்தினேன். ஒத்த ரோசா, ரொம்ப அருமையா வளர்த்துருக்கம்மா அவன் பிள்ளைய. எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ அவளை மறக்கணும், நீ எங்களோட பழைய பாஸ்கரா திருப்பி வரணும், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை சரியா? அம்மா, என் வாழ்க்கையில் ஒருத்தி வந்தா உன் இடத்துக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவளே என்னை ஏமாத்திட்டான். ஆனால் இப்பையும் எப்பையும் என் கூட இருக்கிறது என் நண்பர்கள் மட்டும்தான். அம்மாவா?